தமிழகத்தில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 13,000 நெருங்கியுள்ளது. உயிரிழப்பும் 59 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தினமும் கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. ஒரு நாள் கொரோனா தொற்று பாதிப்பு 12,652 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று காரணமாக 59 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,317 அதிகரித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 7,526 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது வரை 89,428 பேர் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் தினசரி பாதிப்பு 3,789 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 906 பேருக்கும் கோவையில் 689 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர், சேலம், மதுரை, திருச்சியிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா சிகிச்சை படுக்கைகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா சிகிச்சை படுக்கைகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு மருத்துவமனைகளில் நோயாளிகள் நிரம்பி வழிவதால் புதிதாக தொற்றுக்கு உள்ளாழ்வோர் செய்வதறியாத திகைக்கின்றனர். சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,789 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரதான அரசு மருத்துவமனைகளில் கொரோனா படுக்கைகள் நிரம்பியிருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக தனியார் மருத்துவமனைகளிலும் படுக்கைகள் நிரம்பி கடும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிலையை தெரிந்து கொள்ள https://stopcorona.tn.gov.in என்ற இணையதள பக்கம் தமிழக அரசு சார்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் தினந்தோறும் காலியாக உள்ள படுக்கைகளை பதிவேற்றம் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பக்கத்தில் உள்ள 80 தனியார் மருத்துவமனைகளில் பல்வேறு இடங்களில் படுக்கைகள் காலியாக இல்லை எனவும், சில மருத்துவமனைகளில் மட்டுமே குறைந்த படுக்கைகள் காலியாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் சாதாரண படுக்கைகள், ஆக்சிஜன் வசதி உள்ள படுக்கைகள், ICU படுக்கைகள் என மொத்தத்தில் 80% படுக்கைகள் நிரம்பிவிட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த இணையதள பக்கத்தில் பெரும்பாலான மருத்துவமனைகள் தங்களது தொலைபேசி எண்ணை தெரிவிக்காமல் உள்ளன. இதன் காரணமாக தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் கிடைக்காமலும், அங்கு காலியாக உள்ள படுக்கைகள் குறித்த தகவல் தெரிந்து கொள்வதற்கு இயலாமலும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலைமை நீடிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.